ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நாம் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நம்ம குரூப்பில். சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், இது டைம் இன்வேரியண்ட்டா இல்லை டைம் வேரியண்ட்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ டைம் வேரியண்ட் அல்லது டைம் இன்வேரியன்ஸ் இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் முதல்ல எழுதிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிலே தே இன்புட். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், டிலே தே ரெஸ்பான்ஸ். அவ்வளோதான். இதுக்கான சரியான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த குழப்பம் வந்திருக்காது. முதல்ல இன்புட்டை டிலே பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்ஸில் டிலே பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதை இன்னும் ஒரு படி மேலே போய் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் ஆஃப் என்னை மட்டும்தான் கவனிக்கிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் என் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கவனிக்கிறோம். ஓகே, ஸோ அது இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். இப்போ பாருங்கள், ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், இது என்ன மீனிங் இதுக்கு? ஒய் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு சிக்னலோட ஃபோல்டட் வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த சிஸ்டம் ஆனது, இந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டம் ஆனது என்ன பண்ணுது, உண்மையிலேயே ஃபோல்டு பண்ணி கொடுக்குது. நீங்கள் எக்ஸ் ஆஃப் என் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னன்னு கொடுக்கும், இதுதான் இதனோட மீனிங். அப்போ ஃபோல்டு பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனோட ஆக்சுவல் மீனிங். ஓகே, நாம் இப்போ பார்ப்போம். இதை அப்படியே வச்சுக்கோங்க, நான் ஒரு சிக்னலை கற்பனை பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் என். ஓகே, இந்த எக்ஸ் ஆஃப் என்னை ஃபோல்டு பண்ணால் இப்படி இருக்கும். இந்த எக்ஸ் ஆஃப் என் இப்படி இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன், நினச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது ரெண்டு, இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, ரைட், எக்ஸ் ஆஃப் என் இந்த சிக்னல் அப்படின்னு சொன்ன சீக்வன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ இதனோட ஃபோல்டட் வெர்ஷன் இப்படி இருக்கும், அப்படிதானா? இதில் மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வருவோம். எக்ஸ் ஆஃப் என்ன டிலே பண்ணுறேன். ஸோ டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டெப் ரைட் சைடுக்கு போவீங்க. நான் என் கே வந்து கே டைம்ஸ் டிலே பண்ணுறேன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாம்பிள் இன்ஸ்டன்ட் டிலே ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு சாம்பிள் இன்ஸ்டன்ட்டுங்கிறனால என் மைனஸ் கேன்னு சொல்கிறதுக்கு பதில் என் மைனஸ் ஒன்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக, இதை ப்ராக்டிக்கலாக சொல்லணுங்கிறதுக்காக. ஓகே, என் மைனஸ் ஒன் போட்டோம்னா இந்த சீக்வன்ஸ் என்ன இருக்கும், இப்படி போயிருக்கும், ஒரு ஸ்டெப் தள்ளி வந்திருக்கு. ஓகே, இதுதான் இப்போது இன்புட், டிலைடு இன்புட், டிலைடு இன்புட். ஓகே, இந்த டிலைடு இன்புட்டை கொடுத்தால், நல்லா கவனிங்க, இந்த டிலேடு இன்புட்டை நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபோல்டு பண்ணுறேன். ஏன்னா நாம் என்ன பண்ணோம், சிஸ்டம் என்ன பண்ணுது, ஃபோல்டு பண்ணுது. என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணுது. பாருங்கள், சிஸ்டம் ஆனது இந்த எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற இந்த சிக்னலை ஃபோல்டு பண்ணிவிட்டு, பாருங்கள், இந்த ஃபோல்டு பண்ண உடனே நான் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன்னு போட்டேன். ஃபோல்டு பண்ணால் இப்படி இருக்கும்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படிதானா? ஃபோல்டு பண்ணப்பட்ட இதனோட ஃபோல்டட் வெர்ஷன் இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு அது தெரியும். ஆனால் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன்று தானா அது? ஓகே, அதை நம்ம செக் பண்ணலாமா? எப்படி செக் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இதோ இருக்குது, ஃபோல்டட் சிக்னலை டிலே பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக மைனஸ் ஒன்று தான் போடுவீங்க. என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் போவீங்க, ப்ளஸ் போட்டால் இந்த பக்கம் போவீங்க ஃபோல்டட் சிக்னலுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரேன், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் அப்படிங்கிறது டிலே பண்ணப்பட்டால் உண்மையிலேயே எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன், அப்போது சிக்னல் எங்கே போயிடும், இங்கே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த சிக்னல் தான் இது, இது ரைட், இதுதான் முதல் ஸ்டெப்போட ரிசல்ட், ஸ்டெப் ஒன். அப்போது ஸ்டெப் ஒன்னோட ரிசல்ட் என்னது, எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன். அப்போ நாம் இதை ஜென்ரலாக எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் கே டைம்ஸ். ஓகே, ஸ்டெப் ஒன்னோட ரிசல்ட், ஸ்டெப் ஒன்னோட ரிசல்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, டிலே த ரெஸ்பான்ஸ்.
கிடைக்கப்பட்ட ரெஸ்பான்ஸை தான் நாம் இப்போ பார்க்கணும். ஓகே ஓகே பாருங்கள், இப்போ கிடைச்ச ரெஸ்பான்ஸ் என்னது? அது ப்ராப்ளமில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரெஸ்பான்ஸ், ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். அப்போது ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை நான் என்ன பண்ணுறேன் இப்போ பாருங்கள், ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். நான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வரேன் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் டிலே த ரெஸ்பான்ஸ். ஓகே ரைட், நான் மைனஸ் போட்டிருக்கேன், அது சரிதானா? இல்லை, ஃபோல்டல் சிக்னல் டிலே பண்ணால் நீங்கள் ப்ளஸ் போடணும். ஓகே, தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ப்ளஸ் கே டிலே த ரெஸ்பான்ஸ், இது டிலே த இன்புட். இதை ரெண்டையும் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது இதெல்லாம் ஆச்சு. தேர்ஃபோர் இது ரெண்டா ஸ்டெப் டூ அப்படிங்கிறதுனோட ரிசல்ட் இதோ இருக்கு. தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக. இதனோட இது எப்படி எழுதுவீங்க? ஒய் ஆஃப் என் கமா கேன்னு எழுதுவீங்க. தேர்ஃபோர் இந்த ரிசல்ட்டு, அதாவது இந்த ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவல். ஓகே, தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஒன் அண்ட் டூ ஆர் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் டைம் வேரியண்ட், இதுதான் காரணம். ஸோ எல்லோரும் எதில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம். இந்த ஃபோல்டட் சிக்னல் அப்படிங்கிற விஷயத்தை, இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கிடாமல் மைனஸ் ஓகே இந்த இடத்துல நேராக ப்ளஸ் கொண்டு போட்டுருவீங்க, அதனால் மைனஸ் என். ஸோ டிலே தானே, அப்போ ப்ளஸ் கே அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகே, அது ஃபோல்டு பண்ணப்படுது அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதுதான் அங்கே சிக்கலை. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிஸ்டம் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அதுதான் கேள்வி. ஸோ சிஸ்டத்துக்கு டிலைடு இன்புட்டை கொடுத்தால் என்ன நடக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, அப்போது எங்கெல்லாம் எக்ஸ் ஆஃப் இருக்குதோ அதை பூரா டிலே பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் கொடுக்கப்பட்ட எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது ஃபோல்டட் எக்ஸ் ஆஃப் என்ங்க, அதுதான் பிரச்சனை. அதை நீங்கள் சரியாக புரியலை, அதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கூர்ந்து கவனிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்றைக்காவது ஃபோல்டல் சிக்னலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும். ஓகே.